வாருங்கள். இதோ எங்கள் ராஜராஜேஸ்வரி காமாட்சி அம்பிகை அஷ்டதிக்கு வெளிய செய்து ஆளுமையோடு உள்ள உலகத்தை இறங்கி நல்ல தேவத்தை இப்பொழுது ஆலயத்திற்கு நுழையும் காட்சியில் நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அம்பிகை அடியார்களே, இப்பொழுது மிக சிறப்பாக இப்பொழுது ஒரு மாநிலத்துக்குள் வந்திருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வோம். ரமேஷ் அவர்கள் உடனடியாக அடியார்களாகிய காத்திருக்கின்றார்கள். உங்களுடைய நிதி உதவியை செய்து இந்த ஆலயத்தை வளர்ந்து செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இது ஹம்சரி காமச்சி அம்பாள் அறிவித்த இணையத்தின் அறிவித்தல். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆரோக்கிய. இன்றைக்கி நம்மளுடைய ஜெர்மனியில் ஹம் டெம்பிளோட 32வது தேர் திருவிழாவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடியார்களே, அன்னதானம் வழங்கும் இடத்தில் நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே உங்களுக்காக அடியார்கள் காத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு அன்னதானம் வழங்க நீங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக சென்று தயவு செய்து குப்பைகளை அங்கங்கு அமைந்திருக்கும் குப்பை கூடங்களில் குப்பைகளை போடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஹம் டெம்பிளில் இருக்கிற தேரோட்டத்தை கடந்த 3 வருஷமாக நம்மளோட சேனலை நாம் பதிவு பண்ணிட்டு வரோம். இது நம்மளோட 3வது வருஷம். ஹம் டெம்பிளோட 32வது வருஷம் தேரோட்டம் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க கோவில்களில் போய் சாமி அலங்காரம்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நீங்கள் அன்போடு
Thank you.
அம்மனுக்கு.
நீங்கள்
செய்து நீங்கள் நெரிசல்கள் பொழுது நீங்கள் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பிள்ளையாத்தேர் இப்பொழுது ஆலயத்துக்குள் நடைபெறுகின்றது. அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து அம்பிகையின் திருமுகத்தில் இருந்து தோன்றிய மகாகணபதி இதோ அத்தனை சங்கடங்களையும் நீக்கி எம்பெருமாட்டியை இந்த சங்கார மூர்த்தியை அழைத்து வருகின்ற முதன்மை பொருளாக இப்பொழுது ஆலய வளாகத்திலே வந்திருக்கிறார். தரடி பூஜைக்கு ஒப்பாக எந்த பூஜையும் இல்லை. இங்கே ஆலய வளாகத்திலே இருக்கக்கூடிய அர்ச்சனை பொருட்களை காமியம் நிஷ்காமியம் என்ற இரண்டு விடயங்களையும் தாங்கி நீங்கள் செய்ய வேண்டும். இதோ மகா கணபதிக்கும் எம்பெருமாட்டிக்கும் பூஜிப்பதற்கு பூஜை தட்டோடு ஒரு பெருமாட்டி செல்வது போல எல்லோரும் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை இன்னும் கொடுக்க சீலன் அவர்கள் தொடர்ந்து அருளாசியோடு இதோ இந்த சித்திர ரத ஊர்வலம் அஷ்டதிக்குகளையும் நிறைவு செய்து நிறைவு ஸ்தானமாக இருக்கக்கூடிய தேரடிக்கே வருகிறது. தேர்தடையாக உள்ள இடத்துக்கே வருகிறது. இப்பொழுது ஆதிகாலத்திலிருந்து செய்யப்படுகின்ற பொங்கி வடைகரணி பூமாலை துணைந்தேத்தி எங்கள் பெருமாட்டியை வழிபடுகின்ற கனிகளையும் பூக்களையும் முக்கியமானவர் அதுதானே திருப்படை. அந்த படையை அமைத்துத்தானே யாழி என்கின்ற அந்த மிருகங்களை இசைவாத்தியத்தினால் அழைத்தார். இந்த மங்கள வாத்தியம் அதைத் தொடர்ந்து கற்பூரை சட்டிகள் வடம் வருகிறது வருகிறது. எம்பெருமாட்டியினுடைய அருளாசி இந்த வளாகத்தில் இப்பொழுது பரிபூர்ணமாக வருவதற்கு காட்சி தரையிருக்கிறது. ஆகவே அனைத்து பக்தர்களும் இங்கே தயவு செய்து அங்கே ஓடி வாங்கி இப்பொழுது மதம் வெளிப்படத்திற்கு வந்ததும் காவலியர் நிகழ்வு கட்டுறதுக்கு இருந்தவர்கள் மற்றும் காட்சி பெற்றவர்கள் நீங்கள் உலகுடைய
இது ஒரு மாதிரி
I just